அனைவருக்கும் வணக்கம். இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் அச்சம் தபர். எந்த ஊரா இருந்தாலுமே அந்த ஊருக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான். அவங்க கூட ஒரு நாலு பேர் இருப்பாங்க, அதுல ஒரு நல்லவனும் இருப்பான். இப்படி ஊருக்கு இந்த மாதிரி ஒரு கும்பல் கண்டிப்பா இருந்திருக்கும். அவங்களை அந்த ஊரே வந்து எதிர்க்க முடியாம, எதுவுமே செய்ய முடியாம, சரி விடு கடவுளே பார்த்துப்பாரு அப்படின்னு போற போக்குல தண்ணி தெளிச்சு விட்டு போடுறவங்க தான் எல்லாருமே இருப்பாங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல பயனுள்ள கதைகளை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருப்போம். அப்படி ரெண்டு பேர், ஒரு நல்லவனும் ஒரு கெட்டவனும், பக்கத்தூர்ல போய் சாராயம் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டு வழி பாதையில சாராயம் குடிக்கிறதுக்கு போறாங்க. போய் அங்க சாராயம் குடிச்சிட்டு வந்து நிற்கும் போது ஒரு காளி கோயில் ஒண்ணு பார்த்து, காளி கோயில் அப்படியே மயக்கத்துல உக்காடுறானு, அப்படியே ரெண்டு பேருமே போதையில படுகிறானு. இப்போ அந்த கெட்டவன் என்ன பண்றான், போதை தலைக்கு ஏறி காளி தலைமலையே காலை போடுறான். இப்போ காளி பாக்குறாங்க, ஆடுறாங்க, கிறிஸ்து வந்து நம்ம தலைமலையே கால் போடுறானா, இவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அப்படின்னு காளி டிஷ்னு வெளியே வந்து அந்த நல்லவன் பக்கத்துல தூங்கின்னு இருக்கான். அவனை டேய் டேய் எழுந்துரு அப்படின்னு அவனை நல்லவனை எழுப்பி, அவன் என் மேலேயே கால் போட்டுனுக்குறான், எவ்வளோ திமிர் எவ்வளோ தைரியம் இருக்கு அவனுக்கு, அவன் காலை எடுக்க சொல்லு, அப்படி அவன் காலை எடுக்கலன்னு வச்சுக்கோ ஒரு ரெண்டு கண்ணை நொல்லையாக்கிடுவேன் அப்படின்னு காளி இவனை மிரட்டுது. இப்போ இவன் திடீர்னு நல்லவன் கண்ணை திறந்து, என்னடா இது, காளியை வந்த மாதிரி இருக்குது. இவன் காளி தலைமலை காலை போட்டுனுக்குறத பார்த்துட்டு காலை எடுத்து கீழே வச்சுட்டு, டேய் சாமி மேலேயே காலை போட்டுனுக்குறேன், அறிவு இது அவனுக்கு அப்படின்னு அவனை திட்டுறான். அவன் போதையில் அப்படியே வந்து அப்படின்னு உட்காடுறான். தூரத்தில் ரெண்டு பேர் இவங்கள மாதிரியே பக்கத்து ஊருக்காரங்க, இவங்களுக்கு ஆப்போசிட் கேங்க். அவங்க ஏய் அவனுக்கு ஏதோ கையில் எடுத்துக்கிறாங்க, வா ஒழிஞ்சிக்கலான்னு சொல்லி ஓரமாக ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறான். அந்த ரெண்டு பேரும் விறுவிறுன்னு நடந்து வந்து கோயிலுக்கிட்ட அந்த மூட்டையை வச்சுட்டு சாமிக்கு நேராகவே யூரின் பாஸ் பண்ணுறான். போகிறது கூட வந்து சொல்கிறான், ஏன்பா என்னப்பா இது, கோயில் இருக்குது சாமி இருக்குது, அது இருக்கோ யூரின் பாஸ் பண்ணுறது, கொஞ்சம் ஓரமாக போகக்கூடாதுன்னா அவனை அப்படி ஒரு தட்டு தட்டு அட போட அப்படின்னு சொல்லி யூரின் பாஸ் பண்ணி முடிக்கிறான். இப்போ இந்த கூட வந்தவன் வந்து பக்கத்துலேருந்து ஒரு தண்ணி கொஞ்சம் முண்டு அந்த சிலைகளெல்லாம் எல்லாத்தையும் கழுவி அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு உட்காந்துருந்தான். காளியம்மா என்னை மன்னிச்சிடுங்கோ, அவன் பண்ண தப்புக்கு நான் தண்ணி எடுத்து வந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டேன், எங்கள் ரெண்டு பேரையும் மன்னிச்சிடணும் அப்படின்னு சாமி கிட்டே மன்னிப்பு கேட்குறான். அந்த யூரின் பாஸ் பண்ணுவோம் அப்படி ஓரமாக போனாக்கா இந்த கோயில் ஓரத்தில் ஒரு கிலோ தேர்ற அளவுக்கு தங்க கட்டி அப்படியே கையில் எடுத்து இந்த பக்கம் ஒரு மூட்டை வச்சுருந்தான், அந்த மூட்டையில் வச்சு அப்படியே மறைச்சி பார்த்து ரெண்டு பேரும் ரசிச்சுன்னுக்குறாங்க. வே எப்படியும் ஒரு கிலோ தேரண்டா, ஒரு கிலோனாக்கா ஒரு கிராமு ஒரு பவுன், எப்படியும் பல லட்சம் தேரண்டா இது அப்படின்னு கணக்கு போட்டு இருக்கும்போது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ரெண்டு பேரில் காளி மேலே காலை போட்டுவேன், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தை எப்படியாவது பறிச்சுணுன்னு அவனை நோக்கி துரத்தின்னு ஓடுறான். இப்போ அவங்க ரெண்டு பேரில் கோயிலை சுத்தப்படுத்தினவன் கோயிலுக்கு பின்னாடியே போய் காளிக்கு பின்னாடியே ஒளிஞ்சிக்கிறான். இப்போ இந்த தங்கத்தை எடுத்துனவன் தான் சமயம்னு சொல்லிட்டு விறுவிறு விறுவிறுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். தங்கத்தை எடுத்துன்னு ஓடுறவனை இவன் துரத்த ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேர் துரத்தின்னு ஒரு இடத்துல போயிட்டு ரெண்டு பேருக்கு நடக்கிற சண்டையில் ஒருத்தன் ஒருத்தனை கொன்னுடுறான். இன்னொருத்தன் அந்த தங்கத்தை தானே எடுத்துன்னு ஓடணுன்னு ஓடும்போது கால் தடுக்கி ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து செதறி செத்து போகிறான். அந்த தங்கம் எங்கே போச்சுன்னே தெரியல. இதை ஓடி வந்து கோயிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்கிறவன் வந்து ரெண்டு பேரும் செத்துட்டாங்கன்னு பார்த்துட்டு காளி கிட்டே போய், காளி ஏமா இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு புலம்பிட்டு, கெட்டவனுக்கெல்லாம் தங்கம் கொடுக்குற, நாங்கள் நல்லவங்க எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையா அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். காளி முன்னாடி வந்து காட்சி தந்த, மகனே நேராக போய் லெஃப்டில் திரும்பி அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே ஒருத்தன் ஒளிஞ்சுன்னு இருப்பான், அவனும் நீயும் அவன் காலு கீழே ஒரு பள்ளம்னு ஒன்றிங்கனாக்கா அதில் ஒரு புதையில் இருக்கும், அதை இருவரும் சமமாக பங்கெண்டு கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் அப்படின்னு காளி மறைஞ்சிட்டாங்க. இப்போ இவன் போய் அந்த மரத்துக்கீழே இருக்கிறவன் கால் கீழே ஒரு பெரிய பள்ளம்னு ஒன்றா ஒரு பெரிய பானை, அந்த பானைக்குள்ளே ஒரு 20 கிலோ தேர்ற அளவுக்கு தங்க பொற்காசுகள், அதை ரெண்டு பேருமே பகிர்ந்து 10-10 கிலோ எடுத்துக்கின்னு அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றது இந்த கதை. இந்த கதையிலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம், என்றைக்குமே நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் செய்கிற தொழிலில் முழு மூச்சாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேலையில் உங்களுடைய எண்ணத்தை செலுத்தினா இந்த மாதிரி உங்கள் வேலையில் ஒரு புதையலை கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அருள். நன்றி, வணக்கம்.